வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். செம்ம டேஸ்டான இறால் தேங்காய் பால் கறி செய்யலாமா? ரொம்ப சிம்பிளான இந்த கேரளா ஸ்டைல் கறியை நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். கறி செய்ய ஆரம்பிக்கலாமா? முதல்ல மசாலா. மசாலாவுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். முதல்ல பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். இது ரெண்டு பெரிய வெங்காயம், அரைக்க தான் போகிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுங்க. அடுத்ததாக ரெண்டு தக்காளி, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 10-15 பல் பூண்டு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு டீஸ்பூன் மிளகு, 2 இல்லைனா 3 பச்சை மிளகாய். இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுங்க. ஒரு பாதியை மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு பாதியை நம்ம பின்னாடி கறிக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரை பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா. மசாலா நல்லா வேகணும், ஏன்னா நம்ம எல்லாமே பச்சைக்கு தான் அரைச்சோம். இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகணும், அதனால மூடி போட்டு திக்காகிற வரைக்கும் வேக விடலாம். இன்னொன்று, மூடி போடலைன்னா பச்சை மசாலா அப்படிங்கிறதுனால கண்ணாப்பினான்னு தெரிக்கும், அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு வேக விடுங்க, அப்பப்போ நடுவில் கிளறிக்கோங்க. இப்போ மசாலாவை பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதோட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் தேவைப்பட்ட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிட்டு இறாலை சேர்த்துடலாம். இது 1/2 கிலோ சுத்தம் பண்ண இறால். எப்போவுமே மசாலா எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இறாலை சேருங்க, ஏன்னா இறால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் தான் அதை குக் பண்ணணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரானே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆனால் நம்ம தேங்காய் பால் கொஞ்சமாக வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால்லாம் கிடையாது, ஏன்னா ப்ரானே தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலே ப்ரான் வெந்துடும். குழம்பாக வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பாலை அதிகம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 2வது தடவை ஊற்றுற தேங்காய் பாலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1 பெரிய ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு இது நல்லா வேக விட்டுறணும். ஃப்ளேமை அதிகமாக வச்சே நீங்கள் இதை குக் பண்ணலாம். எண்ணெய் நடுநடுவே கொஞ்சம் மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இங்கே நான் கிளறி தான் விடுறேன், திரும்பவும் மூடி வச்சிடலாம். கறி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணணும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவுக்கு திக்காயிருச்சு, இன்னுமே திக்காகணும். இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக கூட தூவிக்கலாம், பட் எனக்கு அது கொஞ்சம் குக் ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி இலையை போட்டாச்சு, இப்போ கறி ரெடி ஆகிடுச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னுமே திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு கூட 2 நிமிஷம் தான் ஆகும். வேணும்னா அந்த 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இதுலேயே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இறால் தேங்காய் பால் கறி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.